2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கின்றன. இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றியை பெற ஆளும் பாஜகவும் பாஜகவை எப்படியாவது வீழ்த்தியாக வேண்டும் எனும் கட்டாயத்தில் காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் தீவிரமாக களத்தில் இறங்கியுள்ளன. வெல்ல முடியாதவர் மோடி என்னும் பாஜகவின் பிரச்சாரத்தை முறியடிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் பாஜகவிற்கு எதிரான கட்சிகளை ஓரணியில் திரட்ட முயன்று வருகிறது. இதற்கு மத்தியில்தான் இன்று பீகாரில் கூடியிருக்கிறது எதிர்க்கட்சிகளின் கூட்டம். காங்கிரஸ், இடதுசாரிகள், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, ராஷ்டிர ஜனதாதளம், ஜேடியு, சிவசேனை, தேசியவாத காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளன. பகுஜன் சமாஜ் கட்சி, பாரதிய ராஷ்டிரா சமிதி ஆகிய கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளன. 2019 தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சிகளின் கூட்டணி முக்கியத்துவம் குறித்து பல உரையாடல்கள் நடந்து வந்தாலும் நடந்து முடிந்த பல மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் இதன் தீவிரத்தை அரசியல் களத்தில் உணர முடிகிறது. காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கும் மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரை ஒரு குடையின் கீழ் கொண்டுவர மேற்கொள்ளப்படும் நிதிஷ்குமாரின் இந்த முயற்சி பாஜகவிற்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் பயணத்தில் முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலின் வெற்றி காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் உள்ள பாஜகவிற்கு எதிரான கட்சிகளுக்கு நம்பிக்கையை கொடுத்துள்ளது. கர்நாடக தேர்தலுக்கு பிறகு மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்ட கருத்துக்கள் காங்கிரஸ் கட்சிக்கும் ஆறுதலை கொடுத்திருந்தது. பாஜகவை வெல்ல திமுக, ஆர்ஜேடி உள்ளிட்ட கட்சிகளின் உதவி காங்கிரஸ் கட்சிக்கு எந்த அளவு தேவையோ அதே அளவு ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், சிரோமணி அகாலிதளம், பாரதிய ராஷ்டிர சமிதி உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை பெற காங்கிரஸ் கட்சி முயல வேண்டும் என அரசியல் நோக்கர்கள் கருத்துக்களை முன்வைத்த வண்ணம் இருந்தனர். அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜியும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து முன்பை காட்டிலும் எதிர்க்கட்சிகளின் வரிசையில் ஆரோக்கியமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய காலம் அதனை மேலும் திடப்படுத்திக் கொள்வதும் காங்கிரஸ் கட்சிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் கை கொடுக்கலாம் என்னும் பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. இதுவரை நடைபெறாத வகையில் முக்கிய எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இணைந்திருப்பது அரசியல் தீவிரத்தை படம் பிடித்து காட்டுகிறது. கொள்கை ரீதியாகவும் அரசியல் களங்களிலும் கடுமையான வேற்றுமைகளுடன் இருக்கும் கட்சிகள் இணைந்திருப்பது மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் வெற்றிக்கு வழிவகுக்குமா? எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என்கிற கேள்விகளும் முன் எழுகின்றன. எது எப்படியாகினும் இனிவரும் காலங்களில் மக்களவைத் தேர்தலுக்கான சூட்டை எதிர்பார்த்து அரசியல் களம் காத்திருக்கிறது என்பது மட்டும் உண்மை.